எல்லாருக்கும் வணக்கம். இதழின் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, முறுக்கு தான் மாவு அரைச்ச சொல்லி எல்லாரும் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முறுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு வந்து இது எடை கணக்கில் சொல்லுங்க அப்படின்னா, எடை கணக்கெலாம் இல்லை, நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மாவு அரைச்சி வச்சிருக்கோம் ஆல்ரெடி, ரெடிமேட் மாவு. இப்போ நம்ம தேவையானது, இப்போ ஒரு மூணு கப்பு மாவு எடுக்கிறேன்னா ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். மூணு கப்பு மாவு எடுத்தால் ஒரு கப்பு உடச்சக்கடல மாவு. நான் ரெண்டு விதமாக செய்ய போகிறேன், உளுந்து வச்சு செய்ய போகிறோம், உடச்சக்கடலை வச்சு செய்ய போகிறேன். ரெண்டு விதமாக செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு தான். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு கப்பு உளுந்து, இதே கப்பில் அளந்து தான் உடச்சக்கடலை கொட்டி வச்சுருக்கேன். ஒரு கப்பு உடச்சக்கடலை, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு, பட்டர் வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் எடுக்க போகிறோம். அது கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கிற ரூம் டெம்பரேச்சரில் வைக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கால் ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இதெல்லாம் காலியாக போச்சு. பாதி முறுக்கு சுட்டே காலி பண்ணிட்டேன், பாதி வந்து இடியாப்பம் சுட்டே காலி பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற மாவு கொஞ்சம் தான், ஏன்னா குடுக்குடுன்னு காலியாக போயிடும். நம்ம வீட்டில் மறுபடியும் அரைச்சி நான் அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ கேட்டதுனால நான் போடுறேன். இப்போ முறுக்கு செய்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு இந்த ஒரு கப் உளுத்தம்பருப்பை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது, அப்படி ட்ரையாகவே நல்லா ஸ்டவ்வை வந்து பொறுமையாக வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த பருப்பு வாசனை வரணும் ப்ரௌன் கலரில், அந்த அளவுக்கு பொறுமையாக இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்க கொஞ்சம் நேரம் ஆகும், ஆனால் இது நல்லா பொறுமையாக ஸ்டவ் சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம். அது வறுக்கிறதுக்குள்ளே நான் மாவெல்லாம் எவ்வளோ எவ்வளோ போடுறேன்னு அளந்து எடுத்து எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த கப்பில் தான் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், உடச்சக்கல்லையும் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து வந்து ஒரு முறுக்கு, உடச்சக்கல் வந்து ஒரு முறுக்கு. இப்போ இதே கப்பில் நான் மூணு கப்பு மாவு எடுத்துக்க போகிறேன் இல்லை. ஒரு கப்பு, ரெண்டு கப்பு, மூணு கப்பு. அதே போல் இந்த உடச்சக்கடலை மாவு முறுக்குக்கும் மூணு கப்பு மாவு எடுத்துக்கிறேன். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு கப்பு மாவு எடுத்தால் போதும். நீங்கள் ரெடிமேட் மாவு, நம்ம வீட்டில் அரைச்ச மாவு இதுன்றதுனால நான் வந்து இதே போடுறேன். நீங்கள் வந்து கடையிலேயே முறுக்கு மாவு எல்லா பச்சரிசி மாவு விற்கிது பார்த்தீங்களா, அதை வாங்கி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா வறுக்கட்டும். வறுக்கிறதுக்குள்ளே உடச்ச கடலை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு உடச்ச கடலையை பொடி பண்ணிக்க போகிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு உடச்ச கடலையை மிக்சிலே பொடி பண்ணிக்கலாம், நல்லா பொடி ஆகிடும். எவ்வளோ நல்லா மழமழை அரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கிட்டு இதன்மாதிரி ஜலடை வச்சு இதில் கொட்டிக்கிறேன். நான் ஒரு மாவில் கொட்டிக்கிறேன். இதை நல்லா இப்படி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது வேண்டாம், நம்ம கீழே போட்டுடலாம் சரிங்களா. உளுத்தம் பருப்பு நல்லா மழமழமழனு அரைஞ்சிச்சு பாத்தீங்களா, இதையும் அதே ஜலடையில கொட்டி ஜலிச்சுக்கலாம். இது வேற மாவு, மூணு கப்பு தனியா எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மாவு. தேவையில்லை. இது வந்து உடச்ச கடலை முறுக்கு, உடச்ச கடலை முறுக்குக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு கால் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்காது. ஓமம் வந்து கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா இப்படி கையில் எப்படி நசுக்கிட்டு பண்ணி போடுங்க, அப்போ தான் வாசனை வரும். இது ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் தேவையான அளவு அந்த மிளகாத்தூளை போடுகிறேன், அந்த பாதி மிளகாத்தூள் வச்சுருந்ததை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கும் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான். இப்போ நம்ம மாவுக்கு வந்து கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு பிசையணும். அப்புறம் முக்கியமாக பட்டர் சேர்க்கணும். பட்டர் வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன், இன்னும் அது மெல்ட் ஆகலை.
நம்ம ஸ்டவ்ல வச்சு ஒரு காச்சி காச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா மெல்ட் ஆயிடும் சரிங்களா. முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்கன்னா வெளியே அது ரெடி ஆகிடும். நான் முன்னாடி எடுத்து வைக்கல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ இதை லைட்டாக ஸ்டவ் பற்ற வச்சு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன், அதுக்கும் அதே போல தான் 1, 2, 3, 4, 5 ஸ்பூன் போதும். இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம லைட்டாக சுடுதண்ணி வச்சு வெத வெதன்னு ஊற்றி நான் பிசைய போகிறேன். பச்சை தண்ணிலையும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம், ஆனால் சுடுதண்ணி ஊற்றி பிசையும் மாவு சாஃப்டாக இருக்கும், முறுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். லைட்டாக ரொம்ப சூடால வெத வெதன்னு சூடு பண்ணிக்கலாம் தண்ணியை. தண்ணி காய வச்சுட்டு இப்போ விரலை விட்டு நம்ம விரலை பிடிச்சா போதும், ஏன்னா அந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க கொதிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம கையை வச்சு மாவு பிசையும்போது பிசைய முடியாது. அதனால நான் இப்போ ஒரு ஒரு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவுக்கு. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, ரொம்ப டைட்டாகவும் வச்சுக்காதீங்க, ஏன்னா மாவு பிழியும் போது கஷ்டமாக இருக்கும் இல்லைனா முறுக்கு பிழியும் போது. இது கரெக்டாக இருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு பிசைஞ்சிக்கோங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க போதும். இந்த மாவு முடிஞ்சிச்சு, இப்போ இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்க, இந்த முறுக்கையும் நான் பிசைஞ்சு சப்பாத்தி பதத்துக்கு எடுத்துட்டேன். இப்போ ரெண்டு முறுக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட்டுக்கலாம். எண்ணெய் கடாயில் ஊற்றி வச்சுருக்கேன் நான். இது எண்ணெய் காயிட்ட கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம முறுக்கு போடலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி ரெண்டு அச்சு எடுத்துருக்கேன், ஒரு ஸ்டார் அச்சு ஒரு பிளெயின் அச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து உடச்ச கடலை போட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்குக்கு ஸ்டார் அச்சு போட போகிறேன். ஒட்டி இது உள்ளேயே எண்ணெய் தடவிக்கணும். இதுலேயும் தடவிக்கணும். அப்போ தான் நம்ம பிழியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் சரிங்களா. தடவிக்கிட்டேன், பிசைஞ்சு வச்சிருந்த மாவை ரோல் பண்ணி உள்ள போட்டு பிழியெல்லாம் நான் டைரக்டா இது எண்ணெய்க்குள்ளேயே பிழிய போறேன். உடச்ச கடலை முறுக்குன்றதுனால போட்டு கட் பண்ணி விட்டுறேன். துண்டு துண்டா வரது, இது பேர் பட்டர் முறுக்கு சொல்லுவாங்க. டேஸ்டும் நல்லா இருக்கும். இது முறுக்கு சேர்ந்துருக்கு பாருங்க, நைட்டா திருப்பி விடுவோம். அந்த பக்கம் வாயில் வச்சிங்கன்னா அந்த மைசூர் பாக்கு மாதிரி கரையும் இந்த முறுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கு. இப்போ நம்ம முறுக்குனா கடையில் போய் வாங்கணும்னு யோசிக்கிறோம். இப்போ மாவு முன்னால் என்ன பண்ணுவோம், தீபாவளி அந்த டைமில் வந்து நம்ம மாவு அரைச்சி காய வச்சு ஊற வச்சு காய வச்சு அரைச்சின்னு வந்து அன்றைக்கி தான் முறுக்கு சுடுவோம். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரெடிமேட் முறுக்கு குழந்தைங்க கேட்டாலே டக்குன்னு வந்தமாதிரி கிச்சனுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் முறுக்கு சுட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். செம்ம ஈஸியாக செய்யலாம். அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இந்த முறுக்கு கலர் மாறாது, இப்படியே தான் இருக்கும். உடச்ச கடலை போடுற முறுக்கு நல்லா வெந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். அந்த உடச்ச கடலை போட்டு செஞ்ச முறுக்கு எல்லாத்தையும் சுட்டி எடுத்தேன். இது பட்டர் முறுக்கை. இப்போ அடுத்து வந்து நம்ம உளுத்தம் பருப்பு போட்டு சுட்ட முறுக்கை செய்ய போகிறோம். ஆமாம், மாவில் சுட போகிறோம். இந்த இது போடுறேன், இந்த தட்டு போடுறேன். இப்போ இதுக்கு ரெண்டு தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு வந்து நம்ம டைரெக்டாக போட போகிறதில்ல, தட்டில் போட்டு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து விட போகிறோம். ரெண்டு தட்டுலேயும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா முறுக்கும் சுட்டி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டு முறுக்கு செஞ்சு எடுத்தாச்சு. முறுக்கெலாம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நெசுக்குனா பாருங்கள் எப்படி நெசுங்குது.
அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த முறுக்குமே பாருங்க, அது பாருங்க ஒரே கையில தான் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த முறுக்கெல்லாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம இப்போ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், நம்ம எங்கேயும் நம்ம அம்மா வீட்டுக்கோ நம்ம தங்கச்சி வீட்டுக்கோ அக்கா வீட்டுக்கோ யார் வீட்டுக்கோ போகும்போது நம்ம எதாவது வாங்கிட்டு போவோம் இல்லையா. முன்னாடிலாம் வந்து வீட்டில் செஞ்சு தான் எடுத்துட்டு போவோம், இப்போலாம் தான் நம்ம கடைக்கு போயிடும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி மாவு அரைச்சி வச்சுட்டோம், அந்த மாதிரி போகும்போது நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு போகலாம். நல்லாவும் இருக்கும், கொடுக்கும் போது நம்மளுக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும்ல, நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த மாதிரி மாவு அரைச்சி எல்லாரும் வச்சுக்கோங்க. மாவு வீடியோ தெரியலன்றவங்க டிஸ்கஸ் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.